உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மாசான் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள் ISO தர சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றன. நமது ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசம் இல்லாமல் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரீகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரீகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போ கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போ கேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போ கேர் மருத்துவமனை. வணக்கம், நான் உங்கள் நளினி பேசுகிறேங்க. இறைவனோட அருளும் ஆசையும் இருந்தால் தாங்க நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர முடியும், நல்ல மனிதர்கள் ஒன்று சேர முடியும். மனிதனை நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும், அடுத்து அந்த மனிதனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ முடியும் என்று கூறுகிறார் ஹெர்போ கேர் தலைமை மருத்துவர் வர்மா ஆசான் நவீன் பாலாஜி அவர்கள். வல்லவன் வகுத்ததடா
கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பழியேற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா. வல்லவன் பகுத்ததடா, கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. மகானான நம்ம வர்ம ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள், இன்று இவரிடம் பயன்பெற்றவர்கள் பல்லாயிரம் பேர், நாளை இவரால் பயன்பெற போகிறவர்கள் பல கோடி பேர். வயது 65. எனக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹார்ட்டில் 3 பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. வந்து மருத்துவமனையில் போயிடணும்னா அவங்களை 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்தாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், நீங்கள் 3 லட்சம் ரூபா பணம் கட்டுங்க, அப்போ தான் அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னாங்க. நான் வந்து கடவுள் விட்டு வேண்டிட்டேன், அந்தளவுக்கு நம்ம வசதி இல்லை அப்படின்னு வந்துட்டேன். வந்துட்டு உடனே கூட டீ விளம்பரத்தில் பார்த்து உங்களுடைய பேர் கண்டுபிடிச்சேன். நான் வந்து அப்போ டீ நகரில் தங்களை சந்திச்சு நேரம் வந்து மருந்து வாங்க சாப்பிட்டேன். ரோடோ ப்ளஸ் ஹார்ட் கேர் ஜூஸ் ரெண்டு நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சு அதை சாப்பிட்றேன். வித்தின் 30 நாளில் 1 மாதத்துக்குள்ளே முழுமையாக குணமடைஞ்சு போச்சு. இறக்கு வந்து என்னுடைய வெயிட்டும் 5 கிலோ குறைஞ்சி போச்சு. அப்போ எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், கண்டினியூ பண்ணல. ஒரே முறை தான் மருந்து சாப்பிட்றேன். சென்னைக்கு போய் என்னுடைய வேதனைகளை பூரா சொன்னேன். மருந்து கொடுத்து ரம்ஜான் வந்துருச்சு, 36 நாளும் நோம்பு வைக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மருந்தை நிப்பாட்டி வச்சுட்டு 36 நோம்பை நிறைவேற்றிட்டு அவங்களுடைய வேதனை என்னுடைய வேதனையை இறைவன்கிட்ட சொல்லிட்டு நான் அந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்னுடைய உடம்புல வந்து ஒரு பக்கம் படுத்தா மத மதன்னு அப்படியே ஆயிரும், திருப்பி படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னுடைய கால் வந்து ஒரு அடி ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப மனவேதனையாலும் ப்ரெஷராலும். சுகர் வேற வந்து தைராய்டு வேற 22 வருஷமா வால்சரில் வேதனைப்பட்டு ரொம்ப நுங்கலப்பட்டு இப்போ சார் கொடுத்த மருந்தில் இறைவன் உதவியை கொண்டு எனக்கு பாதி குணமாக இருக்கிறது. கால் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. என்னைய ரொம்ப உதாசீனப்படுத்தி விட்டு போன என் கணவனை நினச்சி நான் இறைவன்கிட்ட சொல்லிட்டு எனக்கு கால் நடமாடப்படுறான் இறைவான்னு கேட்டேன். இப்போ எனக்கு கால் ஸ்டெப் எடுத்து வைக்க வருது, அதுவே எனக்கு போகிறது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள். புரியுதுங்களா, குணப்படுத்துபவன் இறைவனை. எந்த ஒரு மருந்துகளாலும் எந்த ஒரு மாத்திரையாலும் எந்த ஒரு மருத்துவமனையாலும் எந்த ஒரு வியாதி குணப்படுத்த முடியாது. மதுரையில் 35 வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்குறேன். ஒரு 15 வருஷமாக மூட்டு வழியாக ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சாரோட தெரிஞ்ச நண்பர் மூலியமாக நான் இங்கே வந்து பார்த்ததில் எனக்கு வந்து இப்போ மூட்டு வலி 1/4 குறைஞ்சிருச்சு, 1/4 என்ன முழுவாசியே குறைஞ்சிருச்சு.
எனக்கு வேலை பழு கூடனால தான் எனக்கு கொஞ்சம் குறையாக இருக்குது. முகம் வந்து ரொம்ப கருப்படைஞ்சு போயிருந்தது. இப்போ இங்கே வந்து இந்த சார் கொடுத்த மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டதுனால எனக்கு முகம் கூட இப்போ கொஞ்சம் கலர் ஆகிட்டேன். இது எல்லாமே அவருடைய நண்பருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் மூலமா எனக்கு சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மிக்க மிக்க நன்றி சார். நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆத்மாவுக்கு உயிர் சக்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, அனைத்து டாக்டர்களுக்கும் நன்றி சார். எவ்வளோ வலி வேதனையோட ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வருஷம் இப்போ பரவாயில்ல சார். முடக்கு வரும் ஜாயின் ஜாயின் எல்லாமே பெயின் சார். உங்களுக்கு நன்றி சொல்லணும், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ் நல்லா உங்களுக்கு நன்றி பட்டிருக்கேன் சார். டாக்டர் என்னை ஃபஸ்ட்டு ஒரு நரம்பு பிடிச்சி பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னோட உடம்புல நரக வேதனைன்னு. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டு கூட அந்த நரக வேதனை இருக்கிற மாதிரி தோணலை. மெடிசன் வந்து குட். நவீன் பாலாஜி டாக்டர்ஸ் இஸ் குட் மெடிஷன்ஸ், இஸ் ஏ வெரி குட் டாக்டர். காட்ஸோட செகண்ட் பெறவே. எனக்கு 1/5/2015 பக்கவாத நோயினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த இதில் ஹெல்ப் பண்ணும்போது நான் ரொம்ப அவசியப்பட்டேன் சார். இந்த நாடி பரிசோதனையின் மூலம் என்னை சமப்படுத்தினார். நான் அக்குபஞ்சர் கொஞ்சம் படிச்சிருக்கேன். இருந்தாலும் சாருடைய பேலன்ஸிங் இதனால நான் வந்து இன்றைக்கி நீ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடக்க முடியாத அளவுக்கு இருந்தேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருக்கேன்னா, அதை நான் இவ்வளோ நாள் உலர்ந்திருந்தாலும் இப்போ நான் எழுந்து சொல்கிறதுக்கு தைரியம் மற்றவங்க சொல்லும்போது தான் அந்த தைரியம் எனக்கு வந்தது. அதுக்கு பிற்பாடு தான் இப்பொழுது எது என்ன அப்படின்னா, இதனுடைய எஃபெக்டாக என்னன்னு தெரியல. எனக்கு குளுக்கோமாங்கிற ஒரு வியாதினால் நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நான் இப்போ குளுக்கோமா வியாதினால கண்ணு ரொம்ப அவசியப்பட்டு சாரை பார்த்து தான் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறனால நான் வந்து கண்ணாடி கண்ணாடி போட்டுட்டு அப்படியே சமாளிச்சுட்டே காலை ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ 6 மாதமாக. சாருக்கு இருந்தாலும் என்னுடைய இதுனுடைய சார் சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் வாசுகி. எனக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுங்க. முடக்குவாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம், அப்புறம் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் அலர்ஜி உண்டு, கண் அரிக்கும், தும்மல் வரும், அலர்ஜி உண்டு, நாக்கு பயங்கரமாக கசக்கும். நானும் நிறைய டாக்டர்ஸ் பார்த்து நிறைய லட்சக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு எனக்கு ஒரு விடிவே வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ சரியாயிடுச்சுங்க. ஆனால் எங்கே போயுமே எனக்கு வந்து இந்த நாக்கு கசப்பு மட்டும் எனக்கு க்யூரே ஆகலை. யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு ஒரு ரெமெடியே சொல்ல மாட்டாங்க. ஏன் கசக்குதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதிலே இல்லாமல் இருந்தது. ஆனால் என்னால் சாப்பிட முடியாது. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் நேரத்தில் கசப்பு பயங்கரமாக வந்துடும். ஆனால் இப்போ இல்லை, கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. நான் தென்காசி பக்கம் இருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் நர்ஸாக இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. தலையிலேருந்து கால் வர சாப்பிடவே முடியாது, உறப்புலாம் எதுவும் சாப்பிட முடியாது, யூரின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், தலைச்சுத்து, தலைவலி, வாந்தி, நடக்கவே முடியாது, முட்டு இப்படி தான் கொண்டி கொண்டி தான் நடந்துட்டுருந்தேன். அப்போது எவ்வளோ இங்கிலீஷ் மாத்திரை எடுத்து எனக்கு டெய்லி அது கேட்கவே இல்லை, டெய்லி எடுக்க வேண்டியிருந்தது. அப்போ டிவியில் பார்த்துட்டே இருந்தேன் டாக்டர் ப்ரோக்ராம் பார்த்து, தலைமுடியும் நகமும் தான் வெட்டணும், வேறு எதுவுமே வெட்ட வேண்டாம், நல்ல வந்து இறையருளோட அதாவது கடவுளை தினமும் நினச்சி நல்லா இந்த மாத்திரையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லித்தந்தாங்க. அவங்க சொல்கிறதுல உள்ள உண்மையெல்லாம் நான் உணர்ந்து பார்த்தேன். எல்லாமே அவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டாக தான் இருந்தது. நான் மருந்து எடுத்தேன். மருந்து எடுத்தப்புறம் எனக்கு இப்போ தலைவலி, தலைச்சுத்து, கால்கை உழைச்சல், முட்டு வலி எதுவுமே இல்லை. 90% குயூர் ஆயிடுச்சு. ஆனால் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் வேலை பார்த்தேன் சார். சிறுநீரக ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு தான் வந்தேன். நிறைய நாள் டேப்லெட் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, தலைவலி எதுவுமே குறையல, டெய்லி டேப்லெட் எடுக்கணும். இப்போ நான் நிப்பாட்டிட்டேன் சார். ஒரு வயிற்றில் பெயினும் ஒரே வாந்தியாக இருந்தது. அப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கிட்னிக்கு போகிற டியூப்பில் வந்து கல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இங்கே பார்த்துக்கிட்டு உன கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து இப்போ சாப்பிட்ட 10 நாள்லேயே கல் வெளியில் வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துருச்சு. அப்புறம் இப்போ 4 மாதமாக சாப்பிட்டோம். இப்போ மறுபடியும் ஸ்கேன் எடுக்க போனோம். ஸ்கேன் எடுத்ததில் சுத்தமாக இல்லைன்னு வந்துருச்சு. அதை வந்து டாக்டர் சார்மேட்டுக்கு வந்து நன்றி சொல்கிறக்காக நாங்கள் 2 பேரும் இங்கே வந்தோம். என் பேரனும் நாங்களும் வந்தோம். எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. என் பேரனுக்கு இப்போ நல்லா ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி சார். ரிசர்ச் குழந்தைக்கு ரொம்ப இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வடத்துங்க இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பிளீனுடைய எனர்ஜி டோட்டலாக இல்லைம்மா. பா பேர் என்ன குட்டிம்மா? ஐ அழகாக சரியே.
சட்டை கழட்டு. ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? நீ இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது அழகாக கவலையே பட வேணாம் சார். இதை விட மோசமாக ஒரு முஸ்லீம் வந்து மயிலாடுதுறையில் எல்லாருமே பார்த்தேன் சார், கடைசி இன்னைக்கு தான் சார் உள்ள வந்து மயிலாட்டில் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் டாக்டர் வந்து எல்லா டாக்டரையும் பார்த்துருக்கேன் சார். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் எல்லாம் எடுத்து விற்றுறேன் சார். வாடகையில் இருக்கேன் சார்ப்பா, என்னால் புரியல சார். என் லைஃப் இருக்கும்போது அவனை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சார் எங்கள் உள்ள கடைசியாக வந்து சார். எனக்கு பைசா வேணாம் சார், விடுங்க சார். பைசா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு 3 மாதம் கழித்து இந்த குழந்தைய நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, யார் சார் பார்ப்பாங்க? அழகாக கவலையப்பட வேணாம் சார், நமக்கு இருக்க பிரச்சனையா சார். இந்த குழந்தைய பாருங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் சார்? நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு நான் 150-1000 பேர்த்த நான் பார்க்குறேன் சார். நான் கண்ணீரோடு பார்த்துட்ருக்கேன். நான் திரும்பிடா குட்டிமா, திரும்பிடா குட்டிமா. இந்த குழந்தை எப்படி மட்டும் மாறுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்கள். என்கிட்ட நீங்கள் பேர் என்ன? ஓகேடா செல்லம், போட பக்கடா. ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் எனக்கு 5 பைசா எனக்கு வேண்டாம். ஆ சரியா, எல்லாமே சரியாக. ஐயோ ப்ளீஸ் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே நான் வந்து உங்களை தலை வணங்குறேன். கொஞ்சம் கொடுங்களே சார். சார் வந்து உங்கள் பேர் என்ன? முகமது அலி. நான் தினமுமே நான் வந்து டெய்லி நான் படுக்கும் பொழுது திருக்குர்ஆன் படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நபர்களுக்கு நான் சொல்கிறதே என்ன அப்படின்னா, திருக்குர்ஆன் தயவு செய்து படிங்க. ஒவ்வொருத்தருமே நமக்கு வாழ்ந்து காட்டி, அதாவது கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து உணர வைத்த பெருமகனார், நபிகள் பெருமகனோடைய ஹதீஸும் சரி திருக்குர்ஆனையும் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்து இன்றைக்கி என்னுடைய வெற்றிக்கு காரணமே திருக்குர்ஆன் தான். ஓப்பனாக பேசுகிறேன் நான். நான் திருக்குர்ஆன் படிக்காமல் நான் படுக்கவே மாட்டேன். இன்றைக்கு கூட வரும்போது காலைல படிச்சு தான், நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் படிக்காமல் போக மாட்டேன். நான் ஹிந்து தான், நான் முருகபக்தன். ஆனாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவன் நான் முருகன் சொல்கிறேன், இவங்க அல்லான்னு சொல்கிறாங்க, அவங்க இயேசுன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு நான் போனது கிடையாது. என் பேர் நவீன் பாலாஜி. நான் முருகன் மட்டும்தான் வணங்குவேன். இறைவன் ஒருவன் முருகனை, அந்த நேம் வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம். முழுக்க முழுக்க நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நான் திருக்குறளை தான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தையை பார்த்த உடனே இவர் வந்து ஒரு இஸ்லாமியர் சார், இந்த குழந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு எனக்கு. பட் அது வேண்டாம், ஏன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கடவுள் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு, நான் இலவசமாக தான் பண்ண போகிறேன் அது அப்புறம். ஆனால் அவர் எவ்வளோ மனசு மட்டும் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சார் வாழ்க்கை சார்? கண்டிப்பாக உங்களை அல்லாஹ் வந்து வாங்க சார், உட்காருங்க. என்ன பண்ணுறீங்க? கறிக்கடை வச்சுருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ எங்கே வந்து நீ மனித பண்புகள் மாண்புகள் வந்து அழிஞ்சு போச்சு சொல்கிறாங்க? கிடையாது சார், இருக்குது சார். நபிகளுடைய வார்த்தை அப்படியே பின்பற்றார் சார். அதை விட வேறு என்ன சார் அவருக்கு வேணும் சார்? உங்களுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுடைய குணம் உண்டு இல்லையா? அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை,
தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழியே தாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா பாதிக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் போக்க பாரம்பரிய மருத்துவத்தின் துணையோடு உதவிக்கு வருகிறது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் இன் நேச்சுரல் ஐகிட். உடனடியாக உங்கள் இல்லம் தேடி வர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. உடல் பருமன் குறைக்க டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் இன் நேச்சுரல் ஸ்லிம் கிட். இந்த ஸ்லிம் கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மது அடிமையினால் விடுதலை பெற்று மறுவாழ்வு பெற நேச்சுரல்ஸ் டியடிஷன் கிட்டை பயன்படுத்துங்கள். போதையில்லாத உலகத்திற்கான மாற்றத்தினை உங்களிடமிருந்தே துவங்குங்கள். முதுகு வழியா, மூட்டு வழியா, கழுத்து வழியா, இடுப்பு வழியா, கைகளை தூக்க முடியவில்லையா, கவலைப்பட வேண்டாம். அனைத்து வழிகளிலும் இருந்து நிவாரணம் பெற 10 வகையான மூலிகை உணவுப் பொருட்கள் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் ஆர்த்தோ கிட். இந்த ஆர்த்தோ கிட் உங்கள் இல்லம் தேடி வர உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நமது வர்ம ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களோட நேச்சுரல்ஸ் ஹோம் ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, மத்தவங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான். சர்க்கரை நோய் பல வகை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற உருவாக்கப்பட்டதுதான் டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் டயா கிட். இந்த டயா கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் மூலிகை உணவுப் பொருட்கள் நீங்கள் வாங்கியவுடன் எங்களது மருத்துவர் குழு உங்களை தொடர்பு கொண்டு அதை எப்படி சாப்பிட வேண்டும் போன்ற அனைத்து விதமான வழிமுறைகள் எடுத்துரைத்து உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் நிறுவனம் ISO 9001:2008 தர சான்றிதழும் மற்றும் ISO 22000:2005 GMP தயாரிப்பு தர சான்றிதழும் பெற்றுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெஸ்ட் 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 பெஸ்ட். கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே உன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே ஆ
ஹா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 ஹ